ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து யாக்கோபின் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கின்றேன், கேளுங்கள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அம்மன், ஹாலெலுயா. இந்த முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்றும், யார் தன்னுடைய சகோதரி லேயாளுக்கோ 4 குழந்தைகள் தொடர்ந்து பிறந்து விட்டன. எனவே ராகேலுக்கு இதை தாங்க முடியவில்லை. உடனே தன் அன்பு கணவனாகிய யாக்கோபிடம் அவள் சண்டையிடுகின்றாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என அவள் சண்டை போடுகின்றாள். அம்மன், ஹாலெலுயா. லேயாளுக்கு ரூபன், சிமியோன், லேவி, யூதா என 4 பேர் பிறந்துவிட்டனர். 29வது அதிகாரம் 32வது வசனம் முதல் 35வது வசனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லேயாளுக்கு 4 குழந்தைகள் தொடர்ந்து பிறக்கின்றன. எனவேதான் இந்த 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே ராகேல் பொறாமை கொண்டு யாக்கோபியிடம் அவள் சண்டையிடுகின்றாள். அம்மேன், அதற்கு யாக்கோபு என்ன சொல்கின்றார் வாசிக்கின்றேன், கேளுங்கள். 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். என கண்பானவர்களே, இந்த 2வது வசனத்துல யாக்கோபு தன் அன்பான மனைவியாகிய ராகேலிடம் முதன் முதலாக அவர் கோபப்படுகின்றார். அந்த அளவிற்கு அவர் நேசித்தவள் தான் ராகேல். நான் தேவனா, நான் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன், கர்த்தர் அல்லவா என அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? தனக்கு குழந்தை வேண்டும் என அவள் கர்த்தரிடம் போய் கேட்டிருக்க வேண்டுமே தவிர, உலக பிரகாரமாய் தன் கணவனிடம் அவள் போராடுகின்றாள். அம்மன், ஹாலெலுயா. 3வது வசனம். அப்பொழுது அவள், என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி, 4வது வசனம், அவனுக்கு தன் வேலைக்காரையாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 6வது வசனம், அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். அவள் என்ன காரியத்தை செய்கின்றாள்? தன் வேலைக்காரியாகிய பில்காலை யாக்கோபுக்கு திருமணம் செய்து வைக்கின்றாள். பில்காலின் மூலம் குழந்தை பிறப்பது என்னுடைய குழந்தை ஆகும் என அவள் தீர்மானிக்கின்றாள். தன் சொந்த சகோதரியான லேயாளின் குழந்தையை அவள் தன் குழந்தையாக நினைக்கவில்லை. தன் வேலைக்காரியின் மகனை தன் குழந்தையாக ஏற்றுக்கொள்வேன் என நினைத்து, தன் வேலைக்காரியை தன் கணவனுக்கு அவள் என்னவாக கொடுக்கின்றாள்? மனைவியாக கொடுக்கின்றாள். அவளுக்கும் குழந்தை பிறக்கின்றது. அப்பொழுது அவள் என்ன சொல்கின்றாள்? தேவன் என் வழக்கை தீர்த்தார், என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என பெயரிடுகின்றாள். அப்படியானால் இவளுக்கு என்ன வழக்கு? அதாவது குழந்தை இல்லாததுதான் அவளுடைய வழக்கு, அவளுடைய கஷ்டம். அது மாத்திரமல்ல, தேவன் என் சத்தத்தை கேட்டார் என சொல்லி அவள் பெருமிதம் அடைகின்றாள். என கண்பானவர்களே, நாமும் கூட இப்படித்தான் ராகேலை போல கோபமான முடிவுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு நம் சொந்த முடிவெடுக்கும் பொழுது தேவனிடத்தில் போய் விசாரிக்காமலும், தேவனிடத்தில் கேட்காமலும், தேவனிடத்தில் ஜெபிக்காமலும் தன் சொந்த இஷ்டப்படி ஜீவிக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற ஜெயமானது ஒரு உண்மையான ஜெயமாய் இருக்காது. ஆனாலும் இவள் தான் கீழே விழுந்தாலும் கீழே விழவில்லை என்று சொல்கிறவர்களைப் போல, அவள் தன் வேலைக்காரியை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்து அந்த வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளையை அவள் கொஞ்சுகின்றாள். அந்த குழந்தைக்கு அவள் தான் என பெயரிடுகின்றாள். அது மாத்திரமல்ல, தேவனின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் வழக்கை தீர்த்தார் எனலாம் அவள் பெருமை பாராட்டி கொள்கின்றாள். அம்மன், ஹாலெலுயா. 7வது வசனம், மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2வது குமாரனை பெற்றாள். 8வது வசனம், அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். என கண்பானவர்களே, இங்கு ராகேல் பில்காலை, அதாவது தன்னுடைய வேலைக்காரியை
தன் கணவனுக்கு அவள் மனைவியாக கொடுத்ததுமன்றி அவளுக்கு பிறந்த குழந்தைகளை தான் என்றும் நப்தலி என்றும் அவள் பெயரிட்டு மகிழ்ந்து கொஞ்சுகின்றாள். தனக்கு பிள்ளை இல்லாததினால் அவள் இவ்வாறு செய்கின்றாள். அது மாத்திரமல்ல, ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறாள். அதாவது யார்கிட்ட அவள் ஜெயித்து விட்டாளாம், தன் சகோதரியிடம் அவள் ஜெயித்து விட்டாளாம், அப்படி அவள் தன்னை தேற்றிக் கொள்கின்றாள். தன் ஆதங்கத்தை அவள் அப்படியாக அவள் தீர்த்து கொள்கின்றாள். அம்மன் ஹாலேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இங்கு தன் சொந்த சகோதரியை பகைத்து பொறாமை கொண்டு அவளை மேற்கொண்டேன் என்றும் ராகில் சந்தோஷப்படுகின்றாள். ஆனால் அவள் தான் செய்த தவறை உணரவே இல்லை. என்ன அவள் செய்த தவறு? பொறாமைதான் அவளுக்குள் இருந்ததான முதலான தவறு. அம்மேன், அவள் அதை உணரவே இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் போய் தனக்கு குழந்தை இல்லை என அவள் விண்ணப்பித்திருக்க வேண்டும், அதையும் அவள் செய்யவில்லை. அம்மன் ஹாலேலூயா. அப்படி தேவனிடத்தில் அவள் விண்ணப்பம் செய்திருந்தால் அவளுக்கே குழந்தையை தேவன் கொடுத்திருப்பார். அம்மன் அதை அவள் உணராமல் தன் உலக பிரகாரமான கோபத்தினாலும் பொறாமையினாலும் வேகத்தினாலும் அவள் தன் வேலைக்காரியை கொடுத்து தன் சதித்திட்டத்தை தீட்டுகின்றாள். அதாவது தன் சகோதரிக்கு விரோதமான காரியங்களை அவள் வேக வேகமாக செய்கின்றாள். ராகேல் அமேல், அவள் ரூபவதிதான், அவள் அழகானவள்தான், ஆனால் புத்தியில் சில தடுமாற்றங்கள் உடையவள்தான் ராகேல். அம்மேல், அப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் இல்லாத ராகேலாக இருந்திருந்தால் அவள் இன்னும் அதிகமாக வேதத்திலே ஆசீர்வதிக்கப்படக்கூடியவளாய் இருந்திருப்பாள். அமேன். அப்படியானால் நம்முடைய புத்தி தடுமாற்றத்தை நாம் கொண்டு வரக்கூடாது. நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. நிதானமாகவும் பொறுமையாகவும் தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அமேன். அவரே நம்முடைய தேவைகளை சரி செய்யக்கூடியவர். இந்த உலகம் அல்ல, உலக பிரகாரமான திட்டங்கள் அல்ல, தேவனுடைய திட்டம்தான் நம்மை சரி செய்யும். என கண்பானவர்களே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.